ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எளிய முறையில் முட்டை பொரியல் செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். இது நம்ம ஆம்லெட் வச்சு வாங்கின முட்டை 20 முட்டை நிறையா இருந்ததுனால ஒரு வாரம் ஆகிடுச்சு, கெட்டு போயிடணும் பயத்தில் முட்டை பொரியல் செய்கிறோம். இல்லைன்னா ஆம்லெட் போட்டிருப்போம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கணும். கடுகு எதுக்கு போடணும்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் எதுக்கு வச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கடுகு எதுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். நல்லா கடுகு நல்லா பொடியணும். அப்புறம் நல்லா வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை எடுத்து கொட்டி நல்லா கிளறணும். இதுக்கு நாம் அதிகமாக எதிர்த்து சேர்த்த போகிறதில்லை. மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதை தான் போட போகிறோம். ஆனால் அதை நம்ம எந்த டைமில் போடுறோம் அதுதான் முக்கியம். அதான் டேஸ்ட் நம்மளுக்கு முடிவு பண்ணி சொல்லணும். வெங்காயம் நல்லா வணங்கணும். நிறைய எண்ணெய் ஊற்றிட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெயில் வணங்கினோம்னா வெங்காயம் நல்லாயிருக்கும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டாலும் வழி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது நாம் போட வேண்டிய மசாலாவில் பாதி பாதி அளவு இப்போ முன்னாடியே போட்டுருவோம். நாம் என்னென்ன போட போகிறோன்னா, மிளகாய்த்தூள் வந்து போட வேண்டிய ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடணும்னா அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து இப்போயே போடணும். அப்புறம் பெப்பர் பாதி 2 ஸ்பூன் போடணும். அதே மாதிரியே 1 ஸ்பூன் பெப்பர் இப்பயே போடுறோம். அதே மாதிரி உப்புத்தூள் 2 ஸ்பூன் போடணும். இப்போ 1 ஸ்பூன் உப்புத்தூள் போடுறோம். இதெல்லாம் நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு நிறையா சாப்பிட்றீங்க உப்பு நிறையாவும், பெப்பர் அதிகமாக சாப்பிட்றீங்க பெப்பர் அதிகமாகவும், மிளகாய்த்தூள் அதிகமாக சாப்பிட்றீங்க மிளகாய்த்தூள் அதிகமாகவும் போட்டு நல்லா வெங்காயத்தை வணக்க வேண்டும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வளர்க்கணும், வணக்கணும். இப்போ பொன்னிறமாக இருக்குது, இது வந்து மிளகாத்தூளோட கலரு. ஆனால் வெங்காயம் பொன்னிறமாக வளர்க்குற வரைக்கும் வளர்க்கணும். என்ன வந்ததுக்கு அப்படி வணக்கணும் அப்படின்னா, அப்போ தான் வணக்கலாம். இதில் வேணால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எனக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலை போட்டால் முடி வளர்க்கும்னு சொல்லுவாங்க சாப்பிட்டா. ஆனால் ரூம்பில் கருவேப்பிலை இல்லாததுனால நாங்கள் சேர்த்துக்கல. நீங்கள் வேணால் எண்ணெயை பொரிஞ்சிட்டு இருக்கும்போது லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் முட்டையை நாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக உடங்கணுன்னே முட்டையை ஒவ்வொன்றா இப்படி உடச்சி ஊற்றணும். நாங்கள் பார்த்திங்களா எப்படி முட்டையை உடைக்கிறேன்னா, இந்த மாதிரி உடைக்கிறதுனால முட்டை வந்து ஒரு வீட்டில் இருக்கிற கிச்சனில் சிந்தாது. அதே மாதிரி உடைக்கும் போது பார்த்து உடைங்க. முட்டையோட ஓடு உள்ளே உழுதுற போது பார்த்து நிதானமாக வேலை செய்யணும். கையில் சுட்டுக்காதீங்க வடை சட்டியில். உடைக்கிறது பொறுமையாக உடைங்க. அங்கே பாருங்கள் ஒரு ஓடு செஞ்சிருச்சு. அது மாதிரி பார்த்து எடுக்கணும். எடுக்கும்போது கையில் எதுவும் சுட்டுக்கூடாது. கை சுத்தமாக வச்சுக்கிங்க சமையல் பண்ணும்போது. இப்படி ஒரு முட்டையை பொறுமையாக உடைங்க. இந்த மாதிரி பொறுமையாக நம்ம முட்டையை உடைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முட்டையில் முட்டை கீழே சிந்தாமல் நம்ம கிச்சனும் நல்லா அழகாக இருக்கும். நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் கரெக்டாக செய்யலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம கிளற போகிறோம். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றினோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ அது கிளற போகிறோம். கரெக்டாக நல்லா தீயாமல் கரெக்டாக கிளறுங்க. சிம்மில் வச்சுட்டு அடுப்பை பொறுமையாக கிளறுங்க. ஒரு ஆள் நல்லா கரண்டியை பிடிச்சி வச்சு கிளறுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். கை சுட்டுக்காதீங்க. கரெக்டாக இந்த பதத்தில் வந்தோடனே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அல்வா மாதிரி சீம்பால் மாதிரி பதத்தில் வந்தோடனே
நான் முதல்ல பாதி மிளகாப்பொடி போட்டோம், அதே மாதிரி இப்போ அதில் பாதி மிளகாப்பொடி போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாதி முன்னாடியே போட்டு வெங்காயத்தில், இது ரெண்டாவது பாதி இப்போ போடுறோம். நல்லா பார்த்துக்குங்க, இதே மாதிரி தான் போடணும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி. அப்புறம் அதே மாதிரி பாதி பெப்பர். இப்போ வந்து நம்மளுக்கு காரமும் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வரும் நம்மளுக்கு. இப்போ வெங்காயத்துலேயும் நம்மளுக்கு மசாலா இறங்கியிருக்கும், முட்டையிலையும் தனியாக மசாலா இறங்கும். இந்த கிண்டன் அப்படியே நீங்கள் நல்லா இப்படி கிளறணும். கிளறும்போது நம்மளுக்கு அது வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முட்டை நல்லா வெடிக்கும், படக் படக்குன்னு வெடிக்கும். அந்த வெடிக்கும்போது நம்மளுக்கு முட்டை வெந்துருச்சுன்னு, இந்த மாதிரி முட்டை நல்லா வெடிக்கிற வரைக்கும் அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும்போது கிண்டிக்கிட்டே இருக்கு. முட்டை ரொம்ப அடி பிடிச்சி கருப்பாக தெரியும் நம்மளுக்கு, ஒரு மாதிரி ஒரு வாசம் அடிக்கும். அதனால் நல்லா முட்டை வெடிக்கிற வரைக்கும் நல்லா கிளறணும். இப்போ சவுண்டு கேட்குறது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கேட்கும். அந்த டைமில் முட்டை கரெக்டாக வெந்து கரெக்டாக பார்த்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் இறக்கலாம் அடுப்புலேருந்து. இந்த மாதிரி நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும். முட்டை இந்த பதத்தில் இருக்கும்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் மாவு பாக்கெட் சேனல்.